ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு வீடியோ விளாண்டு சொல்லியிருப்பேன். நேற்று ஆக்சுவலி ஒரு வீடியோ பற்றி நம்ம பேசியிருப்போம், ஜஸ்டிஸ் ஃபார் மனிஷா வால்மீகின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பற்றி, கேங் ரேப்பை பற்றி. ஸோ அதில் இப்போது இன்னொரு திருப்பு முனையாக என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணோட பாடி வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸை கூட காட்டாமல் பர்ன் பண்ணிட்டாங்க, அதாவது எரிச்சிட்டாங்க. ஸோ இது இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நாடு ஃபுல்லாகவே ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது, எதுக்காக எரிச்சாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க தன்னோட பேரண்ட்ஸ்ட்டு கூட காட்டாமல் எதுக்காக எரிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மிகப்பெரிய ஒரு ட்விட்டரில் மிகப்பெரிய ஒரு சண்டையாக போயிட்டுருக்குது இதை பற்றி. அண்டு நான் மீடியாவுக்குலாம் ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கேட்டுக்க விரும்புனேன், ஏன் மீடியாலேயே இதை பற்றி போடவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி தான். ஸோ ஏன் இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுலாம் ஏன் மீடியாவில் போட மாட்டேங்கிறாங்க? ஏதோ ஒரு பெரிய நடிகர் இறந்தால் மட்டும் மீடியாவில் 24 மணி நேரமும் மீடியாவில் அதை பற்றியே தான் போடுறாங்க. ஒரு பெரிய நடிகருக்கு சின்ன காய்ச்சல்னா கூட அதை பற்றி தான் போடுறாங்க. ஒரு பெரிய நடிகருக்கு சின்ன அடினா கூட அதை பற்றி தான் போடுறாங்க. ஒரு பெரிய நடிகர் சின்ன கீழே தெரியாமல் விழுந்துட்டால் கூட அதை பற்றியே போட்டுகிட்டே இருக்காங்க. பட் உண்மையாக இந்த மாதிரி நடக்கிறது ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மீடியாவுக்கு. ஸோ தயவு செஞ்சு எதுவுமே மறைக்காதீங்க, மீடியாவில் போட்டால் மட்டும்தான் இங்கே நிறைய இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் கிடைக்குது, அது எங்களுக்கே தெரியுது. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாவுக்கு, கேட்டுக்கிறேன். ஸோ அண்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு க்வெஸ்சன், உங்களுக்கு எங்களுக்காக தான் நீங்கள் இருக்கீங்களா இல்லை உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோமான்னு சொல்லி சீரியஸாக தெரியல. ஸோ தயவு செஞ்சு இதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்கிட்டாங்கன்னு மட்டும் கவர்மெண்ட்டை நான் கேட்டுக்கிறேன். அண்டு ஸோ அந்த பாடியை அவங்க பேரண்ட்ஸ்ட்டு கூட காட்டாமல் எரிச்சதுக்கு காரணம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.